2024 உடைய தீபாவளிக்கு நாலு பெரிய படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நாலு படமுமே வந்துட்டு வெவ்வேறு ஜானர் வெவ்வேறு கேட்டகரியில் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அமரன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஆர்மி செக்ஷனாக இருக்க போகுது. அடுத்தது பிரதர் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி வந்துட்டு ஒரு ஃபேமிலி கண்டென்ட்டு, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக தான் இருக்க போகுது. பிளட்டி பேகர் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி வந்துட்டு ஒரு பெக்கர் வந்துட்டு ஒரு, அதாவது ஒரு பணக்காரனாக எப்படி வந்துட்டு மாறுறாரு, அதாவது மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்து அதுவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியாக போக போகுது. ஸோ அடுத்து தான் வந்துட்டு லக்கி பாஸ்கர். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேங்க்கில் சும்மா நார்மலாக ஒர்க் பண்ணுற ஒரு லேபர் மாதிரி இருக்கிறவர் எப்படி நம்பர் ஒன் இல்லீகலான ஒரு, அதாவது லீகலாகவோ அது இல்லீகலாகவோ சொல்ல ஒரு க்ரைம் மூவியாக தான் வரப்போகுது அது வந்து. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நாலுமே வந்துட்டு ஒரு நாலு சர்வே பண்ணுற மூவியாக தான் இருக்க போகுது. இந்த நாலு படங்களுமே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிறனால கண்டிப்பாக பயங்கரமான ஒரு காம்படிஷனாக தான் இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த படம் வந்து பாசிட்டிவாக ரிவ்யூ ஆகுதோ அந்த படம் தான் மறுபடியும் கண்டினியூஸாக அதிக தியேட்டர்ஸில் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மோஸ்ட்லி இந்த நாலு படங்களில் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட்டான மூவி எது, எந்த மூவிக்கு நீங்கள் போகுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.